பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தோட 18 மற்றும் 19 பாடலை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியாக 20 மற்றும் 21 பாடலை பற்றி பார்ப்போம். கமலே கமலாட்ச வல்லபேத்வம் கருணாபூர தரங்கி தைரப்பாங்கைஹி அவலோகயமாம் அகிஞ்சனானாம் பிரதமம் பாத்திரம கிருத்ரிமம் தயாயாக அப்படின்ற வரிகளைத்தான் ஆதிசங்கராச்சாரியார் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தோட 20வது பாடல அருள செய்திருக்கிறார். இந்த பாடல் கமலே அப்படின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்குது. தேவி மகாலட்சுமி விரிந்த தாமரை மலர் மேல் கம்பீரமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் இல்லையா, அதை குறிக்கிற வகையில தான் பாடல் கமலேன்னு ஆரம்பிக்குது. அடுத்ததா ஆதிசங்கராச்சாரியார் சொல்றார், தேவி மகாலட்சுமியுடைய கண்கள் இரக்கம் நிறைந்ததாகவும் கருணை நிறைந்ததாகவும் இருக்கு அப்படின்றார். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய விஷ்ணு பரமாத்மாவுடைய கண்கள் தாமரை இதழ் போல இருக்கான். இந்த அளவுக்கு மகத்துவம் பொருந்திய தேவியுடைய கண் பார்வை நம்ம மேல படணும்னா நம்ம அதற்கு தகுதியானவர்களா மாறணும். அதற்கு தினம்தோறும் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யறது அவசியம் அப்படின்றத ஆதிசங்கராச்சாரியார் குறிப்பிட்டிருக்கார். ஸ்துவந்தியே ஸ்துதி பிரமீ பிரன்வகம் த்ரயீமயீம் திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்கிய பாகினக பவந்தி தே புவி புத பாவி தாஷையாக அப்படின்ற வரிகளைத்தான் ஆதிசங்கராச்சாரியார் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தோட கடைசி பாடலா அருள செய்திருக்கிறார். முதல் வரியில ஸ்துதி அப்படின்ற வார்த்தை இருக்கும், அதற்கு பாராயணம் அப்படின்னு பொருள். இரண்டாவது வரியில திரிபுவனன்ற வார்த்தைக்கு மூன்று உலகங்கள் அப்படின்னு பொருள். மாதரம் அப்படின்ற வார்த்தைக்கு தாய் அப்படின்னு பொருள். மூன்று உலகத்திற்கும் தாயாய் விளங்கக்கூடிய தேவி மகாலட்சுமிய ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி வழிபடுறது அப்படின்றது அவசியம். மகத்துவம் பொருந்திய இந்த ஸ்தோத்திரத்தை மனம் போன போக்குல பாராயணம் பண்றதை தவிர்த்து தேவியை நம்ம சிந்தையில நிறுத்தி ஆத்மார்த்தமா பாராயணம் பண்றது அவசியம். மூணாவது வரியில குணாதிகான்ற வார்த்தை இருக்கும். குணா அப்படின்னா நம்ம குணங்கள், அதிகா அப்படின்னா அதிகம். இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணும் பொழுது நல்ல குணங்கள் நம்ம மனசுல பொங்கி எழும் அப்படின்றத ஆதிசங்கராச்சாரியார் குறிப்பிட்டிருக்கார். மூன்றாவது வரியில பாக்கிய பாகினக அப்படின்ற வார்த்தை இருக்கும். அதற்கு தேவி மகாலட்சுமியுடைய கண்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படின்றது பொருள். இந்த 21வது பாடலோட ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் நிறைவடையுது. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நான் இதுவரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா பதிவுகளும் இருக்கும். நீங்கள் பார்க்காத பதிவை பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசரையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.